சாதம் அனுப்பிச்சுடுங்க. உங்களுக்கு பெரிய மனசு இருக்கும்ல, பிளீஸ் அது மட்டும் அனுப்புங்க. நைட் எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்கு. மம்மி டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க. குடிச்சிட்ட ஏன் தலைய குடிச்சிட்ட நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னாச்சுன்னா ஒரு நிமிஷம் லாக் இல்ல, லாக் இல்ல, லாக் யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான். சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னைய நான் பார்த்த மாதிரி இருக்கு. ஐயா ரொம்ப பசிக்குதுங்கய்யா, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஏதாவது இருந்தால் அனுப்புங்களேன். பிக்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மைனா அவர்கள் கேட்குறதும், அப்புறம் பிக்பாஸ் சீசன் 1 நம்ம பரணியை நான் வந்துட்டு நான் தப்பிச்சு போகிறேன் இந்த கேமை விட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி இந்த சீசனில் நம்மளுடைய அமுதவனன் அவர்களும் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம கிறிஸ்பியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பீப்புள் டாக் சினிமா. நான் உங்கள் விஜே டிடி பேசிகிட்டு இருக்கிறேன். வாங்க வீடியோ குழப்பலாம். அப்படியே கேமரா எடுத்துகிட்டு போய் அந்த மைனாவுடைய மூஞ்சிக்கு நேரம் வச்சோன்னு வச்சிங்களேன், அப்படியே விட்டேன்னு வச்சிங்களேன். ஏன்னா மைனா தான் வந்து கேமராக்கு முன்னாடி வந்து நின்று மூஞ்ச காமிச்சிட்டு இருந்தா. ஏன் அப்படின்னா, பிக்பாஸ் நாங்கள் பழங்குடி இன்னெல்லாம் வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பிடாம குழாம தூங்காமல் நாங்கள் வந்து வேலை செஞ்சுருக்கிறோம், அதாவது விளாண்டுருக்குறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால் நல்ல சாப்பாடு இருந்து அனுப்புங்களேன் ப்ளீஸ். அதுக்குள்ளே நம்மளுடைய பிக்பாஸுடைய அந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா கீழே குமிஞ்சிடுச்சு. இவன்ட்டுலாம் பேசினா சரிப்பட்டு வராது, கேட்டால் சிக்கனு பர்கரு அந்த மாதிரி தான் கேட்பான்னு சொல்லி தலை குமிஞ்சிடுச்சு. பிக்பாஸ் என்ன கீழே தலை குமிஞ்சிட்டேன், எனக்கு மேலே ஏதாவது அனுப்புங்களேன் எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது கொஞ்சம் ஃபனியாக தான் இருந்துச்சு. ஆனால் பிக்பாஸ் அப்படி அனுப்புவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல, நாளைக்கு நான் பார்க்கலாம். என் பேரை வைக்க முடியுமா முடியாதா நீ, அதுக்கு பதில் சொல்லுமா இல்லை. அதாவது இந்த பிக்பாஸ் வீட்டில் வந்து மேலே மேலே போய்கிட்டே இருக்கிறது யாரு? அட நம்ம அமுதவனன் அண்ணா, ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த லாக் அண்ட் கீ கேமில் வந்துட்டு நம்மளுடைய கதிர் துரத்த துரத்த நம்மளுடைய அமுதவனர்கள் வந்து மேலே ஏறி உக்காந்துக்கிட்டாரு கூற மேலே. ஏ நம்மளுடைய சீசன் 1 வந்து பர்னின பண்ணுவார்ல, எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. ஏவா விட்டுருங்கப்பா நான் இந்த கேம் மட்டும் போகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சீசன் 1 பர்னின பண்ண மாதிரி எனக்கும் ஞாபகம் வந்துச்சு. இந்த கேமில் அமுதவாணன் அவர்கள் பண்ணதை பார்த்து, ஏன்னா மற்றவங்க எல்லாருமே வந்து ஏ அமுதவாணன் கீழே இறங்கு கீழே இறங்குன்னு சொல்ல சொல்ல நம்மளுடைய பிக்பாஸ் அவர்கள் வந்து அமுதவாணன் இந்த கூரை அந்தளவு உங்களுடைய வெயிட்டை தாங்குற மாதிரி இல்லை, தயவு செஞ்சு கீழே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸே சொல்லிட்டாங்க. மறக்காம நம்ம பீப்புள் டாக் சினிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.